மக்களே, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா RC24 வந்து இன்ஸ்டால் போட்டு நான் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். லைவ் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோவாக ப்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறதுக்குள்ளே வந்து ப்ராப்பராக லாகின்லாம் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டவுன்லோடிங் அசிஸ்ட்னு வந்துச்சு. எப்பவும் போல் அந்த டவுன்லோடு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்து எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சதுக்கப்புறம் குயிக் மேட்ச் டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் முன்னாடி போட்டிருந்தாங்க. சரி, ரைட்டு அதுவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து இது கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் அண்ட் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் பக்காவாக ஆட் பண்ணி விட்டு போயிட்டேன். அண்ட் கமெண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்டில் பரவாயில்ல. அண்ட் ஸ்டேடியமும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தவிர மற்றதெல்லாம் லாக்கில் இருக்குது. ஸோ இருக்கட்டும்னு விட்டேன். ஸ்குவாட் வந்து பார்க்க அப்டேட்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து ஓவரால் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, பட் நிறைய இடங்களில் கொஞ்சம் எம்டியாக தோணுதோ, க்ரீனிஷாக மட்டுமே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டாஸ் வின் பண்ணோம், உடனே பேட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸ்டார்டிங்கில் எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக பண்ணேன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் எதுக்கு இழுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் எனிவேஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன், சும்மா சுற்றி விடுற மாதிரி கையை வச்சு சுற்றினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே சரி ரைட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடை வந்து பார்த்தா அப்டேட்டடாக இருந்துச்சு. பட் இந்த கேமில் வந்து நிறைய ரிவ்யூவில் பார்த்தது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு வராமல் நெட் ஆஃப் பண்ணிட்டும் விளாட முடியாது குயிக் மேட்ச் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கும் அதுதான் கொஞ்சம் ஒரியாக தெரிஞ்சுது, ஏன்னா WCC3லேயும் அப்படி தான் பண்ணுறானுங்க, இதுலேயும் அப்படி தான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரியாக தான் இருக்கும். எனிவேஸ் நல்லா இருக்கும் ஷார்ட்ஸ் ஆட அப்படின்னு நினச்சேன். இந்த கண்ட்ரோல் எனக்கு கொஞ்சம் முக்கியாக விளையாண்ட மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் முக்கியாக தான் விளையாடுவேன் இந்த கண்ட்ரோல் வச்சு. நான் வந்து பிகினர் மாதிரி சும்மா சுற்றி சுற்றி விடுவேன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி விளையாட சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி விளாண்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு ரன் வந்து எடுத்துட்டேன், அதுவும் கொஞ்சம் ரிஸ்கியானதான் அப்படின்னு பார்த்தா இல்லை டைவெடிச்சிட்டேன். எஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகுது, மிடில் பண்ணுறதுலாம் காட்டுறாங்க பாருங்கள் சூப்பராக. ஸோ நல்லா இருக்குது அதெல்லாம், கேம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. சொல்லப்போனால் கேம் வந்து நான் நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில இடங்களில் இன்னும் மேபி அப்படிங்கிற மாதிரி சின்னதாக இந்த இது இது பண்ணிருக்கலாமோ அது இது பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ லீவ் ஆயமுறதுக்குலாம் ஒட்டும் ஆகுறேன். சரி ஓகே, அதெல்லாம் அப்படி தான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலே ருத்ராஜ்க்கு கோட் அவுட்டான். இன்னும் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் நாள் போனதுனால் நானே கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். பட் சீரியஸாக நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே எனக்கு வந்து இது பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி இது வந்து லேர்ன் பண்ண டைம் எடுக்கும், பட் எனிவேஸ் எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி நல்ல கேம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்தது வந்து சூரியகுமார் யாதவ் போட்டாலாட்ட அடிப்பார், கொஞ்சம் நல்லா அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் நினச்சேன். அவருடைய எப்பவும் ஃபேவரட் பொசிஷன் என்னது, பின்னாடி தூக்கி விடுவார் அதுதானே அப்படிங்கிற மாதிரி எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தூக்கி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டேன். டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போயிருக்கு, செம்ம ஷாட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஷாட்ஸ் வந்து ஆடலாம் நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடியோ எண்ட் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பங்கமாக தான் எண்ட் பண்ணியிருப்பேன். எதுக்காக எண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க, அதை பாருங்கள் ஒரு பக்கம். அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு நான் எல்லா பிளேயர்ஸும் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் ஆட வச்சேன், சூரியகுமார் யாதவும் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வைக்கலாம்னு நினச்சேன், தூக்கிட்டான். இந்த பக்கம் ஆடினாலே சூரியகுமார் யாதவுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அதர்வைஸ் இது நல்ல ஷார்ட் தான், பட் கேட்ச் பிரில்லியன்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும், இந்த அனிமேஷன்லாம் கட் பண்ணணும், அதுக்கெல்லாம் கட் பண்ணிட்டு நான் வந்து லைவில் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட் வருது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பப்பு போட ஷோ பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கடுப்பு கலப்புது. எப்பவும் போல் மற்ற கேம்ஸில் மேஜர் கிரிக்கெட் கேம்ஸில் வர்ற மாதிரி இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. அண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்டேட்டடாக இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். எது எது பெய்டு அந்த ப்ரீமியம் அதுக்கடுத்தது எது வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். குயிக் மேட்ச் மட்டும் இப்போதைக்கு போடும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு லாஃப்ட் பண்ணேன், பட் எதுவுமே போகிற மாதிரி தெரிலங்க. நானும் கேப்பில் வச்சு பார்க்க போக மாட்டேங்குது. எஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஓவர் முடிச்சுமான்னு நினைக்கிறேன். எஸ் இன்னும் ஒரு ரெண்டாவது பால் வந்துக்கிட்டு இருக்கேன். எஸ் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் வரும், ரெண்டு ரன் ஒன்றா கன்ஃபார்ம் அவுட் ஆயிடுவேன். எஸ் பபாய் சி யூ, அவுட் ஆகிட்டேன். ஸோ எனிவேஸ் அம்பேரை பாருங்கள், இந்த RC22 இந்த அம்பேர் தான் நினைக்கிறேன், மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கேமில். ஓகேங்க, ஜெய்ஸ்வால் அவுட்டு, மூணு பாலுக்கு ஒரு ரன். ஜெய்ஸ்வால் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட எப்படி ரன் அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இப்படி தான் நல்லா போய்கிட்டு இருந்தது. சரி ரைட்டு இன்னும் ஒரு மூணு பால் தானே அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திலக்குவரமாக வச்சு அடிக்கலாம்னு நினச்சி
ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப தள்ளி வந்துட்டோம்னாலும் அதில் ஆங்கிள்லாம் கரெக்டாக விழுதுங்க, ஸ்டம்ப் அப்படியே பிரிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள் பிரிச்சிருச்சு, ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் காண்டாச்சு, நம்ம ஃபஸ்ட் ஆட்ட வந்திருக்கோம், கொஞ்சம் 6-4 அடிக்க விடுங்களாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இஷான் கிஷன் தான் அவுட் ஆயிருக்காரு. ஃபோன் கால் வந்துருச்சுங்க, பாய் மக்களே.